அன்பார்ந்த ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜூலை மாத ராசி பலன்கள். ஸோ இந்த ஜூலை மாதம் 12 ராசி என்பவர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம ஒவ்வொரு ராசியை தனித்தனியாக பார்க்க போகிறோம். அதுக்கும் முன்பாக அன்பு நேயர்களே, எல்லாம் உள்ள நம் அன்னையாக விளங்கக்கூடிய ஸ்ரீ வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பது தான் நம்மளுடைய நோக்கம். ஸோ அந்த வாராகி ஆலயம் கட்டுவதற்கு மிக தீவிரமாக இடம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தேடக்கூடிய இடம் உங்களிடம் இருக்குமே ஆனால், சாமி எனக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, தாராளமாக இங்கே வந்து கட்டிக்கோங்க வாங்க அப்படின்னு என்ன நம்ம யாசகம் தான் கேட்குறோம். அந்த தர்ம சிந்தனை, அந்த உயர்ந்த எண்ணம் உங்களுக்கு இருக்குமே ஆனால், எல்லாவற்றுக்கும் மேலாக வாராகியுடைய உத்தரவு. ஏன்னா நீங்கள் அந்த சிந்தனை வரணும், கூப்பிடணும்னா உங்களுக்கு வாராகியை வந்து சொல்லணும். மனசில், உங்கள் புத்தியிலையோ மனசுலையோ வந்து சொல்லணும், வாக்கில் நிற்கணும். அப்போ வாராகியுடைய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால், உடனடியாக கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்யுங்க. நிச்சயமாக அதிவிரைவில் வாராகி பீடம் அமையும் என்பதை தெரிவித்து கொண்டு, அதே போல் ஆலய கும்பாபிஷேகங்கள், ஆலய கும்பாபிஷேகங்கள், எல்லா விதமான ஆலய பரிகாரங்கள். ஸோ நீங்கள் உலகத்தில் வேர்ல்டு வைட் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, தான் நீங்கள் ஒரு கனடாவில் இருக்கீங்க, யூரோப்பில் இருக்கீங்க, எங்கே வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம். சாமி எனக்கு கும்பகோணம் பக்கத்தில் இந்த கோவிலில் ஒரு பிராயச்சித்தம் பண்ணணும்னாக்கா உங்களுக்கான அந்த சர்வீஸ், பெஸ்ட் சர்வீஸ் பண்ணுறோம். அதோடு மட்டுமல்லாது உங்கள் ஜாதக ரீதியாக எல்லா விதமான பிராயச்சித்தங்கள், பரிகார ஹோமங்கள், மெயினாக கோவில் சம்மந்தப்பட்ட ஆலய கும்பாபிஷேகங்கள்லேருந்து பரிகாரங்கள்லேருந்து எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக செய்து தருகிறோம். அதே போல் திருமண வைபவங்கள், கிரகப்பிரவேசம், எல்லா வித பரிகார ஹோமங்கள் அனைத்தும் கைராசியான முறையில் செய்திட கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு வாருங்கள் அன்பர்களே. ஜூலை மந்த் ராசி பலனை காண்போம். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களே, நாம் இப்போ காண இருக்கின்ற தலைப்பு ஜூலை மந்த் ராசி பலன். இந்த ஜூலை மந்த் மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மிதுன ராசியை பொறுத்தவரைலாம் ஃபஸ்ட்டு பிளானட்டோடைய அந்த பொசிஷன்லாம் நம்ம செக் பண்ணிவிடுவோம். உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறார். இது உங்களுக்கு ஒரு பலம் சேர்க்கக்கூடியதாக இருக்கும் மிதுன ராசி என்பர்களே. அதே போல் உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் அவரும் ஒரு ஃபஸ்ட்டு 15 டேஸ் உங்களுடைய ராசியிலும், நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு 15 டேஸ் வந்து இரண்டாம் இடமாகிய கடகத்திலும் அவர் வந்து ட்ராவல் பண்ணுறார். அதே போல் உங்கள் ராசிக்கு 5-12 கூடியவன், 5th மற்றும் 12th ஹவுஸுக்குரிய அந்த சுக்கர பகவான் மேக்சிமம் டைம் வந்து உங்கள் இரண்டாவது வீட்டில் இருக்கிறார். இது ஒரு பலத்தை தரக்கூடியனா 5th அதிபதி 5th ஹவுஸ்ன்னு சொல்லும்போது அது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும் அந்த 5th ஹவுஸுடைய நாயகன். ஸோ இரண்டாவது வீட்டில் தனம் மற்றும் வாக்குக்குரிய பணங்காசுக்குரிய வீட்டில் சுக்கரன் வந்து அமர்வது, அதுவும் சந்திரனோடு வந்து அமர்வது, சந்திரனுடைய வீட்டில் அமர்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். இது மிதுன ராசிக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதே போல் 6-12 இருக்கக்கூடிய ராகு கேது மற்றும் நீச செவ்வாய் உங்களுக்கு 6 11 அதிபதியாகவும் வரக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த நீச்சம் நார்மல் பொசிஷனுக்கு வருகிறார். இந்த மாதத்தில் லாஸ்ட் ஒரு 23 டேஸ்க்கு மேலே அது வந்து நார்மல் பொசிஷனுக்கு அவர் வருகிறார். அப்போ இந்த சுச்சுவேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது, இந்த கிரக இந்த பிளானட்ஸுடைய பொசிஷன்லாம் வச்சு பார்க்கும்போது, நிச்சயமாக ஜூலை மந்த் மிதுன ராசிக்கு நன்மை தரக்கூடியதாக அல்லது பலன் தரக்கூடியதாக அமைகிறது. என்னதான் 11 அதிபதியை லாபஸ்தான அதிபதி செவ்வாய் பகவான் நீச்சம் அடைந்திருந்தாலும், நீச்சத்தை ஒரு குறையாக இங்கே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பொசிஷனில் இருந்தாலுமே கூட அவர் வந்து உங்களுக்கு என்ன 6 6 அதிபதி நீச்சம் என்று சொன்னால் அது வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் அமையும். ஸோ மிதுன ராசி என்பர்களே, உங்களுக்கு தொடர்ந்து இருந்து வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அது வந்து லோன் ப்ராப்ளமாக இருக்கலாம், அல்லது வந்து ஜாப் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், டிரான்சாக்ஷன் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், ஃபண்டு டிமாண்டாக இருக்கலாம், இல்லை ஃபண்ட்ஸ் ரொட்டேஷன் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். அதே போல் உங்களுக்கான பிரேக்கப்ஸ், அதாவது தடைகள், எந்த வேலையும் எடுத்து செய்ய முடியல, எல்லாமே ஒரு தடையாகவே இருக்குது. வேலைக்கு போனால் வேலை தடையாக இருக்குது, ஃபேமிலிக்கு போனால் ஃபேமிலி தடையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸாவோ இல்லை ஒரு 2-3 இயர்ஸாவோ இருந்து வரக்கூடிய அந்த பிரேக்கப்ஸ்,
அதே போல் எந்த இடத்துல எந்த ஃபேமிலி ஆகட்டும் என்ன எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் அதில் இருந்து வரக்கூடிய தடைகள் எல்லாம் கூட இந்த ஜூலை மந்தத்தில் விலகுவதற்கான உங்களை கிராஸ் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது நிச்சயமாக இந்த ஜூலை மந்தத்தை பொறுத்தவரை மிதுன ராசிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதமாக அமைகிறது. குறிப்பாக பிள்ளைகளால் உங்களுக்கு சுப விரயங்கள் இருக்கும். ஓகேவா, ரொம்ப நாளாக உங்கள் பசங்க வந்து உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் கேட்டுட்டு இருக்கலாம், அதை வந்து நீங்கள் அதை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அதை நீங்கள் செய்து கொடுக்கக்கூடிய வகையில் இது அமையும். அதே சமயத்தில் நிறைய பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை பற்றிய கவலைகள் அதிகரிக்கும். ஓகேவா, பசங்க இன்னும் நமக்கு சொல்கிற பற்றி கேட்கலையே, நமக்கு வந்து அடங்கலையே அப்படின்னு பிள்ளைகள் பற்றிய கவலைகள். ஏன்னா ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அதே சுக்கிரன் பன்னெண்டாம் அதிபதியாக வருகின்ற காரணத்தினாலே, ஸோ இந்த 12th ஹவுஸுக்குரிய அந்த சுக்கிரன் அவர் வந்து செவ்வாயோட நீச்சமடைந்த செவ்வாயோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால நிச்சயமாக அந்த வீண் செலவுகள், உங்களுக்கான எக்ஸ்பென்சஸ், அன்எக்ஸ்பெக்டடாக வரக்கூடிய எக்ஸ்பென்சஸ், அதாவது விரயம் என்று சொல்கின்ற பொழுது எதிர்பார்த்து வருவது விரயம் அல்ல. திடீர்னு தூங்கி எழுந்த உடனே இன்னைக்கு காலம்பர ஒய்ஃப் வந்து உங்கள்ட்ட சார் இன்றைக்கி ஏங்க இன்றைக்கி ஒரு 6000 வேணும், ஒரு ஈபி பில் கட்டணும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வரக்கூடிய கோபம் இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக வரக்கூடிய வீண் விரயங்கள், அந்த விரயங்கள்லாம் கூட ரெடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது பிஸ்னஸ் ஆகட்டும், பிஸ்னஸில் அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் ஆகட்டும், இல்லை ஜாப்லையாக இருக்கட்டும், இல்லை ஃபேமிலியாக இருக்கட்டும். ஸோ டோட்டலாக மிதுன ராசிக்குன்னு இருந்து வரக்கூடிய அந்த அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் அதெல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு மிதுன ராசி அன்பர்களே. ஓகே, பிஸ்னஸ் எப்படி இருக்கும்? ஸோ பிஸ்னஸை பொறுத்தவரையிலும் 10th ஹவுஸ்ன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அவர் வக்ரகதியில் அடைந்திருக்கிறார். ஸோ இந்த 7-க்கும் 10-க்கும் உடைய குரு பகவான் வக்ரகதி அடைந்திருக்கின்ற காரணத்தினாலே மிதுன ராசி அன்பர்களே பிஸ்னஸில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் இருக்கணும். ஸோ உங்களுடைய புதிய முதலீடுகள் அதெல்லாம் செய்கிறது கொஞ்சம் தவிர்க்க வேண்டும். அதே போல் அந்த புதிய முயற்சிகள் அல்லது புதுசாக ஒரு ஆர்டர் எடுக்கிறது, அதே போல் புதிய ஆட்கள் எடுக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது இல்லை சேஞ்சஸ் பண்ணுறது, ரினோவேஷன் பண்ணுறது, புதுசாக ஒரு மிஷின் வாங்குறது, இந்த மாதிரி தேவைகள், இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பென்சஸை ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு சுச்சுவேஷனை சாமி கிரியேட் பண்ணுவார். ஸோ நீங்கள் அதிலேருந்து தப்பிச்சு இது இப்போ தேவையில்லை, இந்த முடிவை இப்போ நம்ம எடுக்கணுமா வேணாமா அப்படிங்கிறத ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிதானமாக செயல்படுவது சிறப்பை தரும். ஸோ பிஸ்னஸை பொறுத்தவரைக்கும் கேர்ஃபுல்லாக இருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாப், இந்த ஜாப் எப்படி இருக்கும்? நிச்சயமாக ஜாபுக்கான சான்சஸ் ஓப்பனிங் நிறையவே இருக்குது இந்த மாதம். ஸோ மிதுன ராசி அன்பர்களே ஒரு லாஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸாகவே இந்த ஜாப் பொசிஷன் சரியாக இல்லை, ஜாப்பில் ஒரே ஸ்ட்ரகிளிங்காக இருக்குது, அங்கே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அங்கே ஒரு ஃபியர்னஸ் இருக்குது, ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து சொல்கின்ற பொழுது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே இந்த மாதம் ஜூலை மாதம் உங்களுக்கான அந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் வந்து கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அனுகூலமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது, வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல் ஹெல்த் வைஸ் பார்க்கும்போது நிச்சயமாக மிதுன ராசி அன்பர்கள் ஒரு பிராயச்சித்தங்கள், அதுக்கான பிராயச்சித்தங்கள் பரிகாரம், ஹெல்த்துக்காக ஒரு பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு. ஸோ தொடர்ந்து மெடிக்கலாகவே அது எக்ஸ்பென்ஸை டாக்டர் போய் கொடுத்து மாத்திரையை சாப்பிட்டு உடம்பை வீண்படுத்திக்கிறத விட பெஸ்ட்டு நீங்கள் அதுக்கான பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் ஆன்மீக வழியில் ஈடுபடுவது சிறப்பு. அதே போல் ஃபேமிலி, மேரேஜ் மற்றும் வந்து குழந்தை பாக்கியம். ஸோ இந்த 3 விஷயங்களுமே இந்த மாதம் அல்லது அடுத்த மாதம் அடுத்த மாதங்களில் தான் நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கும். பொதுவாக இந்த 3 விஷயங்களும் ஸ்லோவாக தான் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆக செய்யும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரிலேஷன்ஷிப், கணவன் மனைவி ஒற்றுமை, அது காதலராக இருக்கலாம், எனி ஒன். ஸோ நல்லா பேசிக்கிட்டு இருந்தார் சமீபியன்ட்டு பேசுகிறதுல, நல்லா பழகிட்டு இருந்தாங்க, ஸோ நாங்களும் ஒரு நல்ல கான்டாக்டில் இருந்தோம், இப்போ அவங்க இருக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப், அது ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், எனி ஒன். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் 7th ஹவுஸுக்குரிய குரு வக்ரகதி அடைந்திருக்கிறதுனாலே அவர்களும் கேர்ஃபுல்லாக இருந்திருக்க வேண்டும். நிச்சயமாக அவங்க இருவருடைய ஜாதகத்தையும் பார்த்து பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு. பொதுவாக நம்ம பார்த்துட்டுருக்க இந்த ராசி பலனாகப்பட்டது மிதுன ராசி என்பவர்களே பொதுவான பலனாகும், எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. அப்படி பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கு துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு, ஸோ பதிவின் தொடக்கத்தில் சொன்னதை போல் எல்லா விதமான ஆலய கும்பாபிஷேகங்கள்லேருந்து ஆலய பரிகாரங்கள்லாம், ஒரு நீங்கள் ஒரு லண்டனில் இருக்கீங்க, யூகே, யுஎஸ், எங்கே இருக்கீங்க, சாமி எனக்காக கும்பகோணத்தில் போய் ஒரு கோவிலில் இந்த மாதிரி ஒரு விளக்கு ஏற்றணும், ஒரு அபிஷேகம் பண்ணணும், இல்லை ஒரு ஹோமம் பண்ணணும் அப்படின்னாக்கா நிச்சயமாக நம்ம அந்த சர்வீஸை பெஸ்ட்டு சர்வீஸாக உங்களுக்கு செய்து கொடுக்குறோம்.
ஸோ அது மட்டும் அல்லாது திருமண வைபவங்கள், கிரகப்பிரவேசங்கள், பரிகார ஹோமங்கள் எல்லாமே பெஸ்ட்டான முறையில் உங்களுக்கு செய்து கொடுக்குறோம் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.